ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒர்க் முடித்த ஒரு டிசைன்டட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு, அதனால் த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இதில் பீட்ஸு சீக்வன்ஸு எதுவுமே ஒர்க் பண்ணல. இப்போது என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்லைன் வந்து லோடு ஸ்டிச் போட்டிருக்கோம், ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு லோடு வந்து உள்ளே நக்ஷு வச்சு லோடு கொடுத்துருக்கேன். டபுள் கலரில் பிங்க்கு க்ரீன் காம்பினேஷனில் சாரீ பார்த்திங்கன்னா இந்த லைட் க்ரீனும் ப்ளூ கலர் சாரீ. இதில் வந்து பிங்க் கலர் த்ரெட்டு கான்ட்ராஸ்ட்டுக்காக நம்மளே மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்லைன் ஃபுல்லாகவுமே மாற்றி மாற்றி லோடு ஸ்டிச்சு, பிங்க் சில்க் த்ரெட்டு க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு நெக்லைனு ரவுண்ட் நெக்கு. கீழே மறுபடியும் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு ஜரியில் போட்டிருக்கேன். ஒரு லோட்டஸ் டிசைனு, அதுலேருந்து கொடி அது சுற்றிலுமே இலையும் பூவும் இருக்கா மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த லோட்டஸ்குள்ளேயே என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாகவுமே லோடு ஸ்டிச்சு, நடுவில் ஜரி த்ரெட்டில் செயின் ஃபில்லிங் போட்டிருக்கேன். இதுவும் ஃபில்லிங் ஸ்டிச்சு. லோடு வந்து மாற்றி மாற்றி பிங்க் ஒன்று க்ரீன் ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கொடிக்கு ஃபுல்லாகவுமே ஜரி த்ரெட்டில் அவுட்லைனு. இது ஃபைவ் பெட்டல் ஃப்ளவர் ஒன்று, இதுக்கும் லீவ்ஸுக்கும் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு. அவுட்லைன் ஃபுல்லாகவுமே ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கோம். ஃபுல்லாக இந்த லீவ்ஸ்க்கு எல்லாமே டபுள் சைட் லோடு. இந்த ஃப்ளார்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபோர் ஃபெட்டல் இருக்கா மாதிரி, இது வந்து ரெண்டு லீஃப் ஒட்டின மாதிரி ஃப்ளவர் இருக்கா மாதிரி, மேலே ஷோல்டர் வரைக்கும் போகுது. பொடிக்கு ஃபுல்லாகவுமே ஜரி த்ரெட் தான். க்ரீனுக்கு ஃபுல்லாகவும் சில்க் கலரு க்ரீன் சில்க் போட்டிருக்கோம். ஃப்ளாருக்கு எல்லாமே பிங்க் போட்டிருக்கோம். டாட்டுக்கு வந்து ஸ்டோன் தான் எப்பவுமே வைப்போம். இதுலேயே ஜரி த்ரெட்லேயே டாட் வச்சுருக்கோம். பேக் ஃபுல்லாகவுமே டாட்டுக்கும் ஜரி தான். இந்த ஃபோர் ஃப்ளவர் வந்து எதுக்குன்னா, நம்ம நாட் போடுறோம் இல்லையா, அந்த நாட் கயிறு கட்டுறதுக்கு இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. அதுக்காக ஹேங்கிங் மணிக்கு பதில் நம்ம ஆரி ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பேக் நிக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம நெக்கில் ஒரு லோட்டஸு போட்டிருக்கோம், அதே தான் மிடிலில் போட்டுட்டு ரெண்டு சைடும் கொடி இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். லோட்டஸ்க்கும் ஃபுல்லாக லோடு ஸ்டிச் தான், மாற்றி மாற்றி க்ரீனும் பிங்க்கும் லோடு ஸ்டிச் போட்டிருக்கோம். கீழே இந்த லீஃப் மாதிரி இருக்கிற போர்ஷனுக்கு வந்து டபுள் லோடு, மேலேயும் இந்த லீஃப்க்கும் டபுள் லோடு. உள்ளே வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அவுட்லைனும் ஜரியில் செயின் ஸ்டிச்சு. இந்த கொடிக்கு ஃபுல்லாகவுமே ஜரி தான். இந்த ஃப்ளவருக்கு மட்டும் பிங்க் த்ரெட்டு, க்ரீன் கலரில் லோடு ஸ்டிச் போட்டு உள்ளமும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். கீழே லோடு ஸ்டிச்சு. நம்ம நெக்லைனுக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான், செயின் ஸ்டிச்சு லோடு மறுபடியும் செயின் ஸ்டிச்சு. டாட்டுக்கும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்லீவு, இன்னொரு ஒரு ஸ்லீவு, ரெண்டு ஸ்லீவும் இதே பக்கம் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃப்ரண்ட்டு டெக்குமே சேம் தான், நம்ம பேக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு நக்ஷு வச்சுட்டு டபுள் கலரில் லோடு, மறுபடியும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு. ஃப்ளவர்லேருந்து அந்த கொடி போகிற மாதிரி ஷோல்டர் வரைக்கும் பண்ணியிருக்கோம். டாட்டுக்கும் ஜரி த்ரெட் தான். இந்த ஃப்ளவர்க்குள்ளேயும் ஃபில்லிங் ஸ்டிச்சு, லீஃப்க்கு எல்லாமே லோடு ஸ்டிச்சு. இடையில இடையில க்ரீனுக்கு நடுவில் அந்த கேப்புக்கும் செயின் ஸ்டிச் தான் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸு. பேக் நெக்கு ரெண்டு ஸ்லீவ் போட்டிருக்கோம், இது ஃப்ரண்ட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.